ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மேபி தெரியாதவங்களுக்காக தான். ஸோ நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், புதுசாக ஏதாவது ஒரு குரூப் க்ரியேட் பண்ணும். உங்கள் ஏதாவது உங்கள் காலேஜ்லேயே இருக்கலாம், இல்லை ஸ்கூல்லேயே இருக்கலாம், ஏதோ ஒரு வெளியே கோர்ஸ் போன இடத்துலையாக இருக்கலாம், இல்லை கம்பெனி குரூப்பாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு குரூப் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, சேட்டில் இந்த மாதிரி பேஜில் தான் இருப்பீங்களா. இங்கேருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சேட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஒரு க்ரீன் கலரில் வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நியூ காண்டாக்ட் இருக்கும், நியூ குரூப் இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கன்னா, நியூ குரூப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நியூ குரூப் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ யார் யாரெல்லாம் அந்த குரூப்பில் ஆட் பண்ணுமோ அவங்களெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம். ஸோ உங்கள் ஃபோன் கான்டாக்ட்ஸ் எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. ஸோ இந்த குரூப்பில் நீங்கள் யார் யாரெல்லாம் ஆட் பண்ணுமோ அவங்க எல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களோட விருப்பம், எவ்வளோ பேர் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் ஒருத்தர் மட்டும் இப்போதைக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி ஒருத்தர் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணால் மேலே அவங்க பேரில் அந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இப்படி வந்த பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ பட்டன் கொடுத்துருவாங்க. ஓகே, கீழே ஒரு ஏரோ பட்டன். ஸோ நீங்கள் எவ்வளோ கான்டாக்ட்ஸ் வேணுமோ எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அந்த ஏரோ கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப்போட நேம், ஓகேவா, நேம் கொடுக்கணும். ஸோ குரூப்புக்கு ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சர் கொடுத்துட்டு ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணால் நீங்கள் எதுவும் பிக்சர் செலக்ட் பண்ணுறதுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கேமராலேருந்து ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ கேலரியிலிருந்துட்டு சும்மா நான் ஜஸ்ட்டு ஏதோ ஒரு பிக்சர் வேணும். ஓகே, ஸோ நான் சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு பிக்சர் வச்சுக்கிறேன். ஓகேவா, பிக்சர் வச்சாச்சு, நேம் கொடுத்தாச்சு. குரூப்புக்கு என்னென்ன பேர் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துருங்க. கீழே இருக்க ஓகே பட்டன் கொடுத்துருங்க, குரூப் க்ரியேட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா குரூப் க்ரியேட் ஆயிடுச்சு, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்க்ரீனில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்துருச்சு, குரூப் க்ரியேட் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறமும் நீங்கள் யாராவது ஆட் பண்ணணுன்னு ஆட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஆடுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி இந்த மாதிரி பேஜுக்கு குரூப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே உங்கள் நேமை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஆடை கிளிக் பண்ணி யாராவது ஆட் பண்ணணும்னா மறுபடியும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கீழே யாரையும் ரிமூவ் பண்ணுறதுனாலும் கீழே பார்த்தீங்கன்னா கீழேயும் ஆட் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை லிங்க் ஷேர் பண்ணி யாராவது இன்வைட் பண்ணாலும் பண்ணலாம். ஓகேங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்வைட் வாயால் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஒரு லிங்க்கு க்ரியேட் ஆயிரும். இந்த லிங்க் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், இல்லை வெளியே கூட ஷேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணி இன்வைட் பண்ணலாம். ஓகேவா, இதை பார்த்தீங்கன்னா ஏதோ கான்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் இருக்கும், மெசேஜ் பண்ணலாம், அவங்கள குரூப் அட்மின் ஆக்கலாம், ரிமூவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணுறதுனால இங்கே வந்து நீங்கள் இந்த இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், குரூப் க்ரியேட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெயினாக தெரியாதவங்களுக்காண்டி தான். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மொக்க வீடியோவோ கூட தெரியலாம். ஸோ ஃபஸ்ட் டைமாக யாரும் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யாராவது பார்த்துட்ருக்கவங்க ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.